ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையை வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கோங்க. நெய் நல்லா சூடான உடனே ஒரு கப் அளவு ரவையை எடுத்துக்கலாம். இந்த ரவையோட அளவு 150 கிராமுங்க. இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. ரவா நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அடுத்து நம்ம ஒரு கப் ரவைக்கு வந்து 3 கப் அளவு பால் எடுத்துக்கணுங்க. நம்ம கேசரிக்கு எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு பால் எடுத்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரவெல்லாம் கட்டி கட்டி ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்து கலருக்காக கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் எடுத்துருக்கோங்க, மஞ்சள் கலர். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போங்க. நல்லா கெட்டி ஆகணும் பாருங்கள். இந்த பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறாங்க. நம்ம ரவை எடுத்த அளவே தான் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவு தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம வந்து வாசனைக்காக 1 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பாகுபதம் வர வரைக்கும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம இப்போ இறக்கிடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச ரவை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கையால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. ரவை வந்து நல்லா ஆறினா தான் நமக்கு பிசைய முடியும். நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதனோட நம்ம 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் வந்து சின்ன பேக்கெட்டே நமக்கு கடைகள்லாம் கிடைக்கிது. விலை வந்து 10 ரூபா தான். சின்ன பேக்கெட் வாங்கினாலே போதுங்க. இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு எந்த ஷேப் பிடிக்குதுமோ அந்த ஷேப்பில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் நெய் அல்லது எண்ணெயை தடவிப்போம், அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து இதுமாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ண பிறகு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுற்றியும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம கத்தியால் இதுமாரி நடுவில் ஒரு டிசைன் கூட கொடுத்துக்கலாங்க. பிளெயினாக இல்லாமல் இதுமாதிரி டிசைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம இன்னொரு மாடலை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணுற ஜல்லிக்கரணி வீட்டில் இருந்துச்சுன்னா இதுமாதிரி சின்ன உருண்டையாக நம்ம மாவு எடுத்து இதை நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டாலே போதுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்துச்சு பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும். இது ஒரு மாடலில் நமக்கு அழகான ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. மாவுலையும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச ரவை தாங்க, அதனால் நமக்கு மேலே மட்டும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். மிதமான தீயில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிப்பகுதி நல்லா செவந்த பிறகு எல்லாமே திருப்பி விட்டுக்கலாங்க. நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பாக்கில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. சர்க்கரை தண்ணியில் ஊற வைக்கும் போது தான் நமக்கு சர்க்கரை தண்ணியெலாம் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி நல்லா ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி நமக்கு கிடைக்கும். ஒன்று ஒன்று நல்லா ஊறிடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் ரவையை வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.